இப்போ கொய்யால் வந்து என்னென்ன முக்கிய சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கொயால் வந்து வைட்டமின் சி லைக்கோப்பின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டின் நீர் சத்து போன்ற சத்துக்களை வந்து இருக்கிறதுனால நம்ம சர்மத்துக்கு வந்து எவ்வித தீங்கும் வந்து ஏற்படாமல் தடுத்து நம்ம சர்மத்தை வந்து பாதுகாக்கும் ஒரு சிறந்த செயலை தான் அந்த கொய்யா இருக்கிற சத்துக்கள் வந்து செய்கிறதாம் இது மட்டும் இல்லாமல் கொய்யாவில் வந்து மாங்கனி சத்து அதிகமாக இருக்கும் அந்த மாங்கனி சத்து அதிகமாக இருக்கிற வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து சேமிக்க உதவுதான் இதே போல் வந்து கொயாவில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது இந்த பொட்டாசியம் சத்து வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்குமா இப்போ நீங்கள் நாலு ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரே ஒரு பழம் வந்து சாப்பிட்றாங்க நீங்கள் நாலு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு உங்களுக்கு கிடைத்த சி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்றதுனாலே அவருக்கு வந்து கிடைத்து விடுமோ இந்த மாதிரி வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற கொய்யாக்கா வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கு தான்